மற்றும் கட்சியின் சின்னம் வாக்காளர் மனதில் இடம்பெற வேண்டுமா? உங்கள் கட்சி விளம்பரத்தை வேட்பாளர் அறிமுகத்தை எளிதாக்குகிறோம். உங்கள் கட்சியின் சின்னத்தை வாக்காளர் வீட்டில் ஒரு அங்கமாக மாற்றும் வகையில் மொபைல் சார்ஜர் ஸ்டாண்டில் பிரிண்ட் செய்து தருகிறோம். தொடர்பிற்கு 9894262788. எங்களுடைய வேளாளர் பேரை வந்து இந்த ஆடிட்டர் குருமூர்த்தி அவர் எங்கள் வேளாளர் சமுதாயத்தை வந்து அதாவது பழிவாங்கும் படலம், அதுதான் மெயின். அதுதான் அப்படி வந்து பல்லர் சமுதாயத்துக்கு எந்த வரலாறு கிடையாது, ஆதாரம் கிடையாது, செப்பேடு கிடையாது. இப்போ இங்கே இருக்கிற ஒரு தேவேந்திர குல வேளாளருடைய மகன் ஆந்திராவில் போய் அவன் அங்கே செட்டில் ஆகிறானா, அவன் வந்து தேவேந்திர குல வேளாளன் கிடையாது. அவன் மாற்று சந்தது அவங்களோட முன்னோட பேர் அந்த பல்லர் வாதிரையார் இரும்பர் குடும்பர் அந்த பட்டம் தான் அவங்களுக்கு கொடுக்க போகிறாங்க. உங்களுடைய ஜாதியிலையும் அனைத்து பெண்களும் என்னுடைய சகோதர சகோதரியும் தான். இன்னொரு சமுதாயத்தில் உள்ள பெண்களை சீண்டி பார்க்காதீங்க. அதே மாதிரி நாங்கள் சீண்டி பார்த்தா உங்களுடைய ஜாதி பெண்கள் தாங்க மாட்டாங்க. பாரத பிரதமருங்கிறது இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு இதில் உள்ளவர். அவர் கேவலம் ஒரு சாதியை கையில் எடுத்து அரசியல் பண்ணுறது ஒட்டுமொத்த இந்த தமிழகத்துக்கும் சரி இந்தியாவுக்கும் சரி பெரிய கேவலத்தை ஏற்படுத்துது. வேளாளர் வந்து நாங்கள் தான், வெள்ளாளரும் நாங்கள் தான். இது வந்து எந்த ஒரு வந்தேறி ஆட்களுக்கும் நாங்கள் கொடுக்க முடியாது. நீங்கள் வெறும் ஒரு பேப்பரில் மட்டும் ஒரு உயர் ஜாதி வகுப்போட ஒரு பேரை போடுறதுனால அந்த சமூகத்து மக்கள்லாம் உடனே உயர்ந்துருவாங்களா அப்படின்றது தான். ஆதீனம்னு சொல்லுவாங்க, திருவாரூர் திருவாரூர்துறை அது மாதிரி கொங்கு நாட்டில் அது மாதிரி சொல்லுவாங்க. எங்கள் பட்டோட பகுதியில் அது மாதிரி இருக்குது. அந்த மடத்த இடத்த வந்து இவங்க பிடுங்கன்னு நினைப்பாங்க. ஃபஸ்ட்டு பல்லரணம், அப்புறமா எங்கள் ஜாதி பெண்களை வந்து கல்யாணம் பண்ண நினைப்பாங்க ரெண்டு. அப்புறமா வந்து நாங்கள் தான் வேளாளர், நீங்கள்லாம் வந்தேறி என்று எங்களை சொல்லுவாங்க. அதான் உண்மை. இல்லை இல்லை, விஷயம் நான் சொல்ல ஒரு புரியுதா இல்லையா? பேர் மாற்றத்தில் ஏன் பேர், ஏன் பாட்டம் முப்பாட்டம் பேரை நீ கேட்குறியா? உனக்கு இன்சில ஏன் இன்சில நீ வைக்கணும்னு நினைக்கிறேன். உனக்கு வெக்கம் சூடு இருக்கா இல்லையா? இந்த சமூகம்தான் உலகத்திலேயே நாகரிகத்தை உண்டாக்கின சமூகம். மக்களை குழுவாக சேர்த்து மக்கள் வந்து ஒரு இடத்துல சேர்ந்து ஒரு கிராமமாக நகரமாக்கின சமூகம் இது. இந்த ஊரில் எங்கேயுமே சிவன் கோயில் எல்லாமே எங்கள் சமூகத்தில் தான் இருக்குது. நாங்கள் தான் பெரிய இதாக இருக்கிறோம். அப்போ அப்படி இருக்கும்போது நாங்கள் ஏன் அந்த பேரை விட்டு கொடுக்கணும்? அவங்களுக்கு இந்த பேருக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? வேறு ஏதாவது வச்சுக்கிறட்டுமே, தேவேந்திர குலம்னே வச்சுக்கிட்டோம். யார் நாங்கள் மாட்டான்னு சொல்லலையே, வேளாளர்னு ஏன் சேர்க்கணும் அதில்? வேளாண் குடி மக்களுங்கிறது என்ன ஆதாரம் இருக்கிறது காட்டுங்க. நாங்கள் இன்னும் 1000 கல்வெட்டு தரோம், செப்பேடு தரோம். எங்களை நாங்கள் தான் வெள்ளாளர், எங்களுக்கு மட்டும்தான் அது பொருந்தோம் அப்படிங்கிறதுக்கு. இங்கே யார் இந்த ஆட்டத்தில் உயத்தில் அவங்களெல்லாம் அவங்க ஒரு மக்கள் தான், அவங்க நல்லா இருக்கட்டும், யாரும் வேண்டான்னு சொல்லல நாங்கள். ஆனால் எங்கள் பேர் அவங்களும் ஏன் கொடுக்கணும்? அவங்க பேரை நாங்கள் கேட்குறோமா? அதனால் நாங்கள் வந்து அவங்கள வந்து நாங்கள் குறையாவோ இதாவோ நாங்கள் சொல்லலை. அவங்க பேருக்கு அவங்க வச்சுக்கிட்டோம், எங்கள் பேரை அவங்க வச்சு எங்களை கொடுக்கக்கூடாது. அதான் எங்களுடைய பேர் எங்களுக்கு வேணும். அதாவது 2000 ஆண்டு 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ள கல்வெட்டு ஆதாரம் செப்பேடோடு நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். வேளாளர் சமுதாயம் அவங்களுக்கு எந்த ஆதாரம் கல்வெட்டு ஆதாரம் செப்பேடு எதுவுமே கிடையாது. 12ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி அவங்களுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது, இது வரைக்கும் கிடையாது. எந்த அறிக்கையும் கொடுக்கல அவங்க. சுமதி மேடம் மாநில அறிக்கை வந்து பொய்யானது. அது எங்கள் மாதிரி எந்த அறிக்கையும் காமிக்க மாட்டாங்க. நாங்கள் தகவல் உரிமை சட்டத்தில் கேட்டு அந்த அறிக்கை என்ன கொடுத்துருக்கீங்கன்னு கேட்டதுக்கு அவங்க எந்த பதிலும் வரல, எங்களுக்கு கொடுக்கல. அதாவது இப்போ ஒரு பேரை பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். நாங்கள் பயன்படுத்திக்கும்போது இந்த வேளாளர் பயன்படுத்திக்கும்போது நீங்கள் கேட்கணும்ல இந்த மாதிரி உங்களுடைய இது என்னன்னு. எங்களுடைய பேரை எங்களுக்கு விசாரிக்கணும், எங்களை கேட்கணும். எங்களுக்கு இது வரைக்கும் எங்களை கூப்பிட்டு விசாரிக்கவே இல்லை. ஒருதலை பட்சமாக அப்படி வந்து பல்லர் சமுதாயத்துக்கு எந்த வரலாறு கிடையாது, ஆதாரம் கிடையாது, செப்பேடு கிடையாது, எதுவுமே கிடையாது. எந்த ஆதாரத்தை கொடுத்துருக்காங்க இது வரைக்கும் சொல்லுங்கள். அதை பொதுமறையில் கூப்பிடுவோம், வர சொல்லுங்கள். நீங்களாம் மீடியா தானே, அவங்களோட ஆதாரத்தை கொண்டு வர சொல்லுங்கள். சுமதி மேடோட ஆடி அதுவும் கன்சிராஜ் வர்மாவுடைய அந்த தகவல் அறிமுக அது எங்களுக்கு வேணும், கொண்டு வர சொல்லுங்கள். வேறு எதுவுமே வேண்டாம். அவங்க என்ன ஆதாரம் கொடுத்தாங்க தமிழக அரசிட்டையும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டையும் கொடுத்தாங்கள, அந்த அறிக்கை கொடுத்தாங்கள்ல, அந்த அறிக்கை பதில் கொண்டு சொல்லுங்கள். அதுக்கு நாங்கள் தனியான ஆதாரம் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் பொய்யான அறிக்கை அவங்க வந்து அரசியலில் வச்சு எங்களுடைய வேளாளர் பேரை வந்து இந்த ஆடிட்டர் குருமூர்த்தி அவர் எங்கள் வேளாளர் சமுதாயத்தை வந்து அதாவது பழிவாங்கும் படலம், அதுதான் மெயின். அதுதான் இந்த வேளாளர்கள் வந்து பிராமணிக்கு மேலே வச்சுக்கோங்களேன். நான் ஓதுவார் தான், நான் வந்து சைவ வேளாளர் ஓதுவார் சொல்கிற கேளுங்க. இந்த ஓதுவாருடைய வரலாறு இங்கே பாருங்கள், அப்போ தான் தெரியும். இந்த பிராமணுக்கு வேலை இந்த சுமாத்த பிராமணர் இவர் யார், ஆடிட்டு குருமூர்த்தி அவர் கோயிலுக்குள்ளே போக முடியாது. நாங்கள் கோயிலுக்கு போய் சிவனை தொட்டு எல்லாம் நாங்கள் பூஜை பண்ணுறவங்க, நாங்கள் ஓதுவார். அதை அந்த குறிக்கோள் எங்களுடைய சமுதாயத்தை வந்து வேளாளர் சமுதாயம் நமக்கு மேலே இருக்காங்க, அதை வந்து நம்ம எங்களை தாழ்த்தணுங்கிற ஒரே காரணத்துக்காண்டி தான் ஆடி குருமூர்த்தி வந்து பழிவாங்கும் படத்தில் செய்கிறார். வேறு ஒன்றுமே கிடையாது. அவருடைய அவரை பின்னாடி வச்சு அரசியல் பண்ணுறாங்க பிஜேபியில் உள்ள அந்த காலத்தில் தொல்காப்பியத்தில் 2000 ஆண்டுகளுக்கு உள்ள தொல்காப்பியத்தில் உள்ள திணை மக்கள் இருக்குது. அதை வேணால் நீங்கள் வந்து பாருங்கள். அதில் பல்லர்கள் சமுதாயம் பேர் இருக்கான்னு முதல்ல பாருங்கள். நிலமக்கள் குளம் அதாவது குளமக்கள் நிலமக்கள் வினைமக்கள் குடிமக்கள் 4 இருக்கும். அதில் தான் வந்து தமிழ் பூர்வ குடிகளுடைய வரலாறு இருக்குது. அதை நீங்கள் வேணால் எடுத்து பாருங்கள்.
அதில் பல்லர்கள் கிடையாது. பல்லர்கள் இடையில வந்தவங்க தான் எங்களுக்கு வேலை பார்க்கக்காண்டி நாங்கள் பண்ணியாக கொண்டு வச்சவங்க தான் அவங்க, வேறு யாருமே கிடையாது. இன்றைக்கி வந்து அவங்க வந்து எங்கள் பேரை கேட்டால் கொடுக்க முடியுமா சொல்லுங்கள். அதாவது அவங்கள்ட்ட ஆய்வறிக்கை இருக்கிறதெல்லாம் வந்து சும்மா வாட்ஸ்அப்பு இது செய்திகள் தான். எங்கள்கிட்ட நாங்கள் வந்து வரலாற்று உண்மையில் கடந்த கிபிங்கிறதோட கிமுலேருந்து பார்த்திங்கன்னா நம்மள்ட்ட வரலாற்று சான்றுகள் எங்கள்கிட்ட இருக்குது. சான்றுகள்ங்கிறது நாங்கள் வந்து இவங்க கமிஷனில் நம்ம கொடுத்துருக்கோம். வரலாற்று செப்பேடுகள், கல்வெட்டுகள், நீங்கள் வந்து நம்ம உத்தரமேரூர் கோயில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, கல்வெட்டு கோயில், அதிலே பார்த்திங்கன்னா எங்களுடைய வேளாளருங்கிற பட்டத்தில் தான் நிறையா எங்களுடைய இது வந்திருக்கு. அதுக்கு பிறகு தான் வந்து வேளாளர் பிள்ளைகள் வந்து பட்டத்தை நாங்கள் ஆரம்பத்தில் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா முன்னாடி நீங்கள் டாக்குமெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா இந்து வேளாளர் அல்லது வேளாளர், அதாவது எங்களுடைய பேர் வேளாளர் தான். ஆங்கிலேயர் பீரியடில் அவங்களோட இங்கிலீஷ் ப்ரொனன்சியேஷன் எப்படி தூத்துக்குடியை டுட்டுக்குறின்னு அவங்க மாற்றின மாதிரி, உதகமண்டலத்தை ஊட்டின்னு மாற்றின மாதிரி வேளாளருங்கிறத ஒத்தகொம்பாக்கி அவங்களோட இங்கிலீஷ் ப்ரொனன்சியேஷனுக்காக வெள்ளாளர்ன்னு மாற்றினாங்க. இப்போ எல்லோரும் பார்த்தீங்கன்னா வேளாளர் வேளாளருங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கோம். ஆனால் எங்களுக்கு வேளாளரும் நாங்கள் தான் வேளாளர். தமிழில் வேளாளர் ரெட்டக்கொம்பு, இங்கிலீஷில் சொல்கிறப்ப அது ஒத்தக்கொம்பாக மாறுது. மற்றபடி அவங்களுக்கு வந்து என்ன சலுகை வேணாலும் கொடுக்குறத நாங்கள் தடை செய்யலை. அவங்க ஏற்கனவே கேட்டுகிட்டு இருந்தது தேவேந்திர குலத்தான்கிற அந்த பேர் தான் ஏற்கனவே கேட்டுக்கிட்டு இருந்தது. இடைநடுவில் ஜான் பண்ணேன் மாரி அவங்களுடைய மாட்டு சமுதாய தலைவர்கள் என்ன கருத்தில் வந்து பண்ணாங்கன்னு தெரியல. ஸோ தேவேந்திர குல வேளாளர் அப்படிங்கிறத வந்து கேட்டிருக்காங்க. ஆனால் முன்னாடி இவர் வந்து டாக்டர் கிருஷ்ணசாமி வந்து பட்டியலினை வெளியேற்றத்தோடு இந்த பேரை கேட்டிருந்தார். ஆனால் வந்து மத்திய அரசாங்கமும் மாநில அரசும் வந்து பட்டியலின வெளியேற்றத்தை இல்லாமல் வெறும் பேரை மட்டும் தேவேந்திர குல வேளாளருங்கிற, அதுவும் இப்போ பாராளுமன்றத்தில் சட்டம் தாக்கல் பண்ணுறது இந்த இது ஒரு புதுமையான சட்டமாக இருக்குமோன்னு எனக்கு தோணுது. ஒரு தமிழகத்துக்கு மட்டும் இந்த வேளாளருங்கிற பேர் தேவேந்திர குல வேளாளருங்கிற பேரை கொடுக்குறாங்க. அது எப்படிங்கிறது ஒரு இந்தியன்னா பாராளுமன்றத்தில் ஒரு சட்டம் ஏற்றுறாங்கன்னா த்ரோ அவுட் இந்தியா ஃபுல்லாக தான் இருக்கும். இப்போ இங்கே இருக்கிற ஒரு தேவேந்திர குல வேளாளருடைய மகன் ஆந்திராவில் போய் அவன் அங்கே செட்டில் ஆகிறான்னா அவன் வந்து தேவேந்திர குல வேளாளன் கிடையாது. அவன் மாற்று சந்தது அவங்களுக்கு முன்னோட பேர் அந்த பல்லர், வாதிரையார், இரும்பர், குடும்பர் அந்த பட்டம் தான் அவங்களுக்கு கொடுக்க போகிறாங்க. ஆனால் அதே ஃபேமிலி இங்கே தமிழகத்தில் இருக்கிறப்ப தேவேந்திர குல வேளாளர்னு கேட்கலாம். இது வந்து இந்த மாதிரி ஒரு முரண்பாடான, அதாவது இது வந்து ஒரு வாக்கு அரசியலாக வந்து எங்களை வந்து இருக்கிற திராவிட கழகங்கள் கில்லுக்கிரையாக பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. இதில் இன்னொன்று, ஏற்கனவே கொஞ்சம் ஒற்றுமை குறைவாக இருந்ததும் ஒரு காரணம் வேளாளர் தலைவர்கள். ஆனால் இன்றைக்கி எடப்பாடியும் அந்த மத்திய அரசும் பண்ணதில் எங்கள்கிட்ட ஒரு ஒற்றுமையும் இளைஞர் அதாவது அடுத்த தலைமுறையும் ஒரு எழுச்சியோடு வர்ற மாதிரி இவங்களுக்கு வந்து பண்ணி வச்சுருக்காங்க. அதனால தான் அதாவது அவங்களுக்கு என்ன வேணாலும் சலுகை கொடுக்கட்டும் சார். அவங்க எங்களுக்கு தேவை வேளாளருங்கிற பட்டத்தை இவங்களுக்குன்னு இல்லை, எந்த காரணத்துலையும் எந்த பிரிவுக்கும் கொடுக்கக்கூடாதுங்கிற ஒரே கருத்து தான் எங்களுடைய கருத்து. வேளாளரும் மேலாளரும் எங்களுடைய ஜாதி பெயர். அதை வந்து இன்னொரு சமுதாயத்தினர் கேட்குறாங்க. இதே மாதிரி எங்களுடைய வேளாளர் ஜாதி பேரை கேட்குற மாதிரி மாற்று சமுதாயத்தின் பேரை கேட்டாங்கன்னா எல்லாருமே யாரும் விட மாட்டாங்க. அதே மாதிரி தான் எங்களுடைய கோரிக்கை வந்து ரொம்ப நாகரிகமான முறையில் இன்ன வரைக்கும் நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கோம். நிறைய பார்த்திங்கன்னா இந்த சமுதாய பேர் பிரச்சனை காரணமாக பெண்கள்லாம் எங்களுடைய வேளாளர் வேளாளர் பெண்கள்லாம் வெளியில் வந்து போராடுறாங்க. அந்த மாற்று சமுதாயத்தினர் ரொம்ப கீழ்த்தரமாக பேசுகிறாங்க. அதனால தான் இன்றைக்கி பெண்கள் முதற்கண்டு எங்களுடைய ஜாதியில் இன்றைக்கி போராட்ட காலத்துக்கு வந்திருக்கோம். அவங்களுக்கு ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறது என்னென்னா, மாற்று சமுதாயத்திற்கு உங்களுடைய ஜாதியிலையும் அனைத்து பெண்களும் என்னுடைய சகோதர சகோதரியர் தான். உங்களுடைய ஜாதியில் பிறந்த எல்லாருமே ஆண் மக்கள் எல்லாருமே என்னுடைய அண்ணன் தம்பி தான். தயவு செய்து இன்னொரு சமுதாயத்தில் உள்ள பெண்களை சீண்டி பார்க்காதீங்க. அதே மாதிரி நாங்கள் சீண்டி பார்த்தா உங்களுடைய ஜாதி பெண்கள் தாங்க மாட்டாங்க. உங்களுடைய நாகரீகம் கருதி, எங்களுடைய நாகரீகம் கருதி இதுவரைக்கும் நீங்கள் பெண்களை வந்து சமூக வலைதளங்களில் நிறையா பேசிகிட்டு இருக்கீங்க. அந்த மாதிரிலாம் ஒவ்வொரு ஜாதிக்கும் அவங்களுடைய உயிர் மூச்சு ஜாதி பெயர், அதை வந்து போகிற நிலைமையில் இன்றைக்கி பெண்கள்லாம் வந்து போராடிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு வந்து தவறுதெல்லாம் நீங்கள் சித்தரித்து நிறைய போட்டுட்ருக்கீங்க. அது மாதிரிலாம் போடாதீங்கன்றது ஒரு கருத்தை நான் சொல்லிக்கிறேன். இதை வந்து அவங்ககிட்ட கண்டிப்பான முறையில் நீங்கள் கொண்டு போய் சேர்க்கணும். நாங்கள் வந்து 2000 வருஷமாக வந்து வேளாளர் ஜாதி எங்களுடைய ஜாதி தான். அதுக்கான எல்லா ஆதாரங்களுமே நாங்கள் வச்சுருக்கோம். தமிழக அரசு உடனே வந்து அவங்களுக்கு கொடுக்கறது வந்து பாரபட்சமாக இருக்குது. ரெண்டு பக்கம் தீர்ப்பு என்னன்றதை பார்த்துட்டு நல்ல முடிவை அதை சொல்லணும். எங்களுடைய சமுதாயத்தில் பழமை வாய்ந்த சமுதாயம் எங்களுடைய சமுதாயம். இதை வந்து ரெண்டு பேருக்கும் ஒரு ஜாதி கலவரம் இல்லாமல் நீதிமன்றத்தை நாடி எங்களுடைய தரப்பினரும் எல்லாருமே எங்களுடைய ஆதாரங்கள் எல்லாருமே நாங்கள் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக நல்ல தீர்ப்பு எங்களுக்கு வருன்றதை நம்பிக்கையோடு நாங்கள் காத்துட்ருக்கோம். எங்கள் அந்த வேளாளர் சமுதாயத்துக்கு சம்மந்தமே இல்லாத, குறிப்பாக தென் மாவட்டங்களில் வாழக்கூடிய பல்லர் சமூகம் என்கிறவங்களுக்கு தேவந்த உள்ள வேளாளர் என்கிற ஒரு சாதி பெயரை கொடுக்குறாங்க. அவங்களுக்கும் எங்களுக்கும் எந்த ஒரு இது இல்லை. நாங்கள் என்ன இந்த ஒட்டுமொத்த வேளாளர் சமூகம் எதை எதுக்குறோன்னா,
அவங்க மேல் இதுக்கு வரட்டும், எங்களை விட தாண்டி வரட்டும், அதில் நாங்கள் எந்த ஒரு மாற்று கருத்தும் வைக்கல. ஆனால் குறிப்பாக எங்கள் வேளாள சமுதாய பேரை ஏன் கேட்குறேங்க, இனி தேவந்தூரில் அரசனாக இருக்கட்டும், தேவந்தூரில் ராஜாவாக இருக்கட்டும், அதில் நாங்கள் எங்களுக்கு எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அதே மாதிரி எஸ்சிலேருந்து பிசியில் எஸ்சிக்கே நாங்கள் போட்டோம், அதுக்கு நாங்கள் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. குறிப்பாக இந்த தமிழ்நாட்டில் வரலாற்று ரீதியாக அதிக ஒரு வரலாறு உள்ள ஒரே சமுதாயம் இந்த வேளாள சமுதாயம், அதை அழிக்கணும். அதுக்கு முழுக்க முழுக்க பிஜேபி காரணம். இந்த பிஜேபியோட சேர்ந்துட்டு இந்த எடப்பாடி அரசு, குறிப்பாக அதிமுக அரசு வந்து கை கோர்த்து முழுக்க முழுக்க அரசியலை மட்டுமே அதில் வெளிப்படுத்துது. அது இன்னும் குறிப்பாக வந்து பாரத பிரதமருங்கிறது இந்தியாவிலே ஒரு மிகப்பெரிய ஒரு இதில் உள்ளவர், அவர் கேவலம் ஒரு சாதியை கையில் எடுத்து அரசியல் பண்ணுறது ஒட்டுமொத்த இந்த தமிழகத்துக்கும் சரி இந்தியாவுக்கும் சரி பெரிய கேவலத்தை ஏற்படுத்துது. அதாவது மோடிக்குன்னா அவருக்கு எந்த விஷயமும் தெரியாது, எழுதி கொடுத்தா ஏதாவது படிப்பார் அவர். இப்போ நீங்கள் எழுதி நான் எழுதி கொடுத்தேன்னா இதை படிங்க, எழுதி கொடுத்தா படிப்பார் வந்து. இல்லை வேளாளருங்கிற அவருக்கு என்ன வரலாறு தெரியும்னு சொல்லி நீங்கள் என்ன கூப்பிட்டு விசாரிச்சார் சொல்லுங்கள், என்ன கூப்பிட்டு விசாரிச்சார், எங்களை கூப்பிட்டு விசாரிக்கலாம். வேறு ஒன்றும் இதுக்கு மூல காரணம் ஒன்றும் இல்லை சார், நான் சொல்கிறேன் கொஞ்சம் ஒன்று கேட்டுங்க. சுமதி மேடத்துடைய மாநில அறிக்கையும் ஹன்சி ராஜவர்மாவுடைய மாநில அறிக்கையும் அவங்க எதை வச்சு அவங்களுக்கு ஆதாரத்தை வந்து அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணாங்க, அந்த ஆதாரத்தை கூட சொல்லுங்கள். நாங்கள் எங்கள் ஆதாரத்தை கூட சொல்கிறோம், வேறு எதுவுமே வேணாம். பல்லர்கள் கல்வெட்டு ஆதாரம் சேர்ப்பில் நாங்கள் கேட்க கிடையாது. எதை வச்சு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க, பரிந்துரை பண்ணாங்க, அந்த ஆதாரம் வேணும். மாநிலக்கு சுமதி ஆணையுடைய மாநில அறிக்கையும் ஹன்சி ராஜவர்மாவுடைய மாநில அறிக்கையும் கொண்டு வர சொல்லுங்கள். எங்களுடைய அதுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் வரலாறு தர்றோம், எது கரெக்டாக இருக்குன்னு நீங்களே ஒரு பொதுவான மனிதர்கள் வந்து சொல்லுங்கள். எங்களுக்கு அவங்களுடைய வேறு ஆதாரம் நான் கேட்கல, இவங்க எதை வச்சு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, பரிந்துரை பண்ணாங்க, அது எங்களுக்கு வேணும். அதுதான் மெயின். ஒரு தனிப்பட்ட சமுதாயத்தோட பிரச்சனை வந்து இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிடையாது. இது இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒட்டுமொட்ட ஒரு தமிழ் அடையாளத்தை வந்து அழிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க மோடி, புரியுதுங்களா? ஏன்னா ஆரம்பத்துலேருந்தே தெரியும் உங்களுக்கும் மோடிக்கும் அந்த தமிழர்களுக்கும் ஆகாது அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு தமிழ், அதாவது வந்து ஒரு ஆதி காலத்துலேருந்து வர்ற ஒரு தமிழ் குடிய அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா மோஸ்ட்லி அடிக்கணும்னு பார்க்குறாரு. ஆக்சுவலி வந்து பல்லர் சமுதாயம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆந்திராலேருந்து வந்தவங்க, அவங்க அதுக்கான கல்வெட்டு சான்று எல்லாமே எங்ககிட்ட இருக்குது, சரிங்களா? ஒரு ஆந்திராலேருந்து வந்த ஒரு குடிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ் சமுதாயத்தோட பெயரை வந்து தரதை வந்து நாங்கள் எதிர்க்கிறோம், நாங்கள் முக்கியமாக நாங்கள் எதிர்க்கிறோம். நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ஒரு தேவர் கமிட்டி சார்ந்தவங்க, நான் வந்து தமிழர்களை தான் இங்கே ஒன்று சேர்ந்துருக்கோமே தவிர இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கமிட்டி ஒரு ஜாதியாக ஒன்று சேரலை நாங்கள் இங்கே, நல்ல ஒரு விஷயம், ஒரு கமிட்டி எல்லா தமிழர்களை தான் ஒன்று சேர்ந்துருக்கோம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா முழுக்க முழுக்க தமிழ் இனத்தையே அழிக்கணும் அப்படின்றத குறிக்கோளாக வச்சு பண்ணுறதுக்காக தான் மோடி வந்து இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க, சரிங்களா? மற்றபடி வந்து பார்த்திங்க அப்படின்னா இது எப்படி சொல்கிறது மோஸ்ட்லி, ஆனால் அவங்க இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் 30 லட்சம் பேர் தான் இருக்காங்க, நாங்கள் இருக்கிறது பார்த்திங்கன்னா 2 கோடி பேர் இருக்கும், 2 கோடி பேர் இருக்கும். ஒரு அந்த 2 கோடி பேர் ஓட்டுக்காக அந்த 2 கோடி அந்த 30 லட்சம் பேர் ஓட்டுக்காக 2 கோடி பேரோட ஓட்டை வந்துட்டு அவர் வந்து நிராகரிக்கிறாரு. இது கண்டிப்பாக வந்து தமிழ் சமுதாயத்தையே அழிக்கணும் அப்படின்ற நோக்கத்தில் தான் மோடி வந்து முழுக்க முழுக்க பண்ணிகிட்ருக்குது. அதாவது வந்து சார், அதாவது வந்து 12ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி அவங்க வந்து எந்த ஒரு கல்வெட்டு சான்றும் அவங்களுக்கு கிடையாது, புரியுதுங்களா? எந்த ஒரு 12ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி அவங்களுக்கு எந்த ஒரு கல்வெட்டு சான்றும் எந்த ஒரு இதுவுமே கிடையாது. 6ஆம் நூற்றாண்டு தான் விக்ரமபாண்டி அவங்களோட காலகட்டத்தில், பாண்டியர் காலகட்டத்தில் அவங்க வந்துட்டு அடிமைகளாக, நாங்கள் வந்து யாருமே அடிமைங்க நாங்கள் சொல்ல வரல, அடிமைகளாக கொண்டு வந்திருக்கோம். இப்போ கூட நாங்கள் சொல்கிறோமே என்ன, எஸ்சி பட்டியலேருந்து வெளியில் வந்து பிசி பட்டியலுக்கு வரட்டும், சரிங்களா? நாங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுறோம், எங்கள் ஒட்டுமொத்த வேளாளர் மக்களும் சரி முக்களத்து மக்களும் சரி எல்லாருமே நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு தமிழ் சமுதாயத்தோட பேரை வந்து கேட்குறது வந்து தான் வந்து பார்த்திங்கன்னா எங்களால் பொறுக்க முடியல. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் முழுமையாக எதிர்க்கிறோம். நாங்கள் இதுக்காக எந்த எல்லைக்கு வேணால் நாங்கள் போக ரெடி, நம்ம எந்த வேலைக்கு. ஏன்னா வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க இருக்கிறது வெறும் 30 லட்சம். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 7 உட்பிரிவை சேர்ந்தது தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா தேவேந்திரக்குள்ள வேளாளர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஆனால் அந்த 7 உட்பிரிவில் கடையர் வாதிரியார் அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்களுக்கு வந்து தேவேந்திரக்குள்ள வேளாளர் அந்த அப்படின்னு சொல்லிட்டு அந்த உட்பிரிவுக்குள்ளே போகிறது எங்களுக்கு விருப்பம் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அப்படி சொல்லியும் வலுக்கட்டாயமாக கூட்டிகிட்டு போய் விடுற மாதிரி இருக்குது. அவங்க சொல்லிட்டாங்க, ஆல்ரெடி அவங்க கேஸ் இருக்குது, சரிங்களா? அதுக்கான சான்று எல்லாமே இருக்குது எங்ககிட்ட, சரிங்களா? அது வாதியார் கேஸ் போட்டிருக்காங்க, கடையரும் வாதியரையும் கேஸ் போட்டிருக்காங்க, சரிங்களா? ஒரே நிமிஷம், வாதிரியார் சமூகமும் பசங்க கடையார் சமூகமும் எங்களுக்கு அந்த பிரிவில் வந்து சேர்க்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டில் வந்து கேஸ் போட்டிருக்கிறது நிலுவையில் கேஸ் நிலுவையில் இருக்கும்போது இந்த மசோதாவை தாக்கல் பண்ணது எப்படின்னு தான் எங்களுக்கு தெரியல. அதனால தான் எங்களோட ஒட்டுமொத்த தமிழ் வம்சமும் சரி தமிழ் இனமும் சரி இங்கே ஒன்று சேர்ந்துருக்குறோம். இதை நாங்கள் இப்படியே விட மாட்டோம் சார், நாங்கள் இதை வந்து பெரிய அளவு நாங்கள் பண்ணுவோம். இதுதான் ஆரம்பம், இது வந்து இன்னையோட முடியாது, இதுதான் ஆரம்பம். இதுக்கப்புறமா அடுத்தடுத்தடுத்தது நாங்கள் போராட்டம் நடந்துதான் இருக்கோம். வேளாளர் வந்து நாங்கள் தான், வெள்ளாளரும் நாங்கள் தான். இது வந்து எந்த ஒரு வந்தேரி ஆட்களுக்கும் நாங்கள் கொடுக்க முடியாது, அதாவது எந்த ஒரு வந்தேரி ஆட்களுக்கும் எந்த ஒரு ஆந்திரா ஆட்களுக்கும் நாங்கள் கொடுக்க முடியாது. இந்த மண்ணில் பிறந்த எல்லாருக்குமே சம உரிமை இருக்குது, அதிலெல்லாம் மாற்று கருத்தே இல்லை, நம்ம அதை பற்றி பேசவே இல்லை.
இந்த போடுற இந்த பட்டம் அப்படின்றதுல தான் இப்போ இங்கே பிரச்சனையே வந்து. இது வந்து ஒரு ரொம்ப உணர்வுபூர்வமான விஷயமாக நாங்கள் பார்க்குறோம். ஏன்னா 2000 வருடங்களாக தமிழுக்கும் தமிழ் மருத்துவத்துக்கும் இந்த மண்ணுக்கும் இந்த இனத்தை சேர்ந்த மக்கள் வந்து நிறைய பாடுபட்டிருக்காங்க. இன்றைக்கி எல்லாருமே அதை போடும்போது அதற்கான ஒரு குறிப்பிட்ட சமூகம் செஞ்சதெல்லாம் மறைக்கப்படவும் மறுக்கப்படவும் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துரும் அப்படின்றது தான். மற்றபடி இந்த ஒரு நான் இங்கே இருக்கிற மக்கள்லாம் என்ன கேட்குறாங்கன்னா, நீங்கள் இப்போது ஒருத்தர் பட்டத்தை தூக்கி இன்னொருத்தருக்கும் கொடுக்குறீங்க, அப்படி கொடுக்கும்போது அந்த சமுதாய மக்களையும் கூப்பிடுங்க, இந்த இரண்டு தரப்பிலும் கூப்பிட்டு வச்சு பேசுங்க உங்களுக்குள்ளன்னு. இன்றைக்கி எதுவுமே பேசப்படாமல் ஒரு சர்வாதிகாரமான ஒரு முடிவாக இருக்குது. இப்போ நாங்கள் என்ன கேட்குறோம், நீங்கள் வெறும் ஒரு பேப்பரில் மட்டும் ஒரு உயர் ஜாதி வகுப்போட ஒரு பேரை போடுறதுனால அந்த சமூகத்து மக்கள்லாம் உடனே உயர்ந்துருவாங்களா அப்படின்றது தான். அப்படின்னு பார்த்தா நீங்கள் ஐயர் ஐயங்காருன்னு நேரடியாகவே வேறு பட்டங்கள் கொடுத்துட்டு போயிடலாம்ல. இப்போ விஷயம் அது கிடையாது. இந்த மக்களுக்கான ஒரு வாழ்வாதாரத்தை முன்னுக்கு கொண்டு வரணும், அவர்களுக்கான சமூக அந்தஸ்து, இதுக்கெல்லாம் வந்து என்னுடைய தாத்தா முத்தமிழ் காவலர் கியாப்பி விஸ்வநாதமே கோயில் நுழைவு போராட்டம் மாதிரி நிறைய பண்ணியிருக்காரு. இந்த மக்களுக்காக நாங்களும் நிறைய பண்ணியிருக்கோம். ஆனால் இதை வந்து இந்த நேரத்தில் ஏன் பண்ணுறாங்க அப்படின்னா, இதை முழுக்க முழுக்க நாங்கள் அரசியலாக பார்க்குறோம். ஒரு சிறுபான்மை சமுதாயத்தினரை கையில் எடுத்துக்கிட்டு அவர்களுக்கான ஒரு ஓட்டு வங்கியாக அவங்களையெல்லாம் மாற்றி, ஏன்னா பிஜேபி அரசு வந்து இவ்வளவு நாட்கள் மதத்தை வைத்து ஒரு அரசியல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த மதம் சார்ந்து என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா, நமக்குள்ள ஒரு பிரிவினர், ஆனால் கிறிஸ்துவ இஸ்லாமிய சமூகத்தினருக்கும் நமக்கும் உள்ள ஒரு அண்ணன் தம்பியான உறவை அவங்களால ஒன்றும் பண்ண முடியலன்னும் போது, இப்போ வந்துட்டு உள்ள ஜாதி பிரிவுகளுக்குள்ளற ஒரு பிரச்சனை உண்டு பண்ணுறதா தான் நாங்கள் பார்க்குறோம். இது வந்து நாங்கள் வந்து பட்டுக்கொடியிலேருந்து வரோம், பட்டுக்கொடியில் நாட்டுச்சலையிலேருந்து வரோம். இது வந்து எங்களுக்கு பரம்பரை பரம்பரையாக எப்படி சொல்கிறது, ஒரு 40 சொல்ல முடியாது. அப்போலேருந்து நாங்கள் வந்து வெள்ளாளருங்கிறது வந்து ஒரு வந்து எங்களுக்கு அடையாளம். அது அந்த ஒரு ஜாதி, அது எப்படி நாங்கள் விட்டு கொடுக்க முடியும், நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அது வந்து நாங்கள் வந்து அவங்க கேட்குறாங்க, நாங்களும் விவசாயம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. வேளாளர் என்பது வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு விவசாயம் பண்ணுறதுனால வந்ததில்லை. ஒரு எல்லாத்துலேயும் உள்ள ஒரு மூளையிலேருந்து எல்லாமே அந்த பிரெயின் அந்த கெப்பாசிட்டி எல்லாத்துலேருந்து வர்றது தான் அந்த வந்து வெள்ளாளருங்கிறது என்பது. இது வந்து வெள்ளாளருங்கிறது 2 கோடி பேர் இருக்கும். அது வந்து எங்கள்கிட்ட பரிந்துரை பண்ணாமல் எப்படி நீங்களே எடுத்து வழங்க முடியும் அந்த பேரை, நீங்களே யோசிச்சு பாருங்கள். அது வந்து கொடுக்கக்கூடாது. எப்படினாலும் எந்த சிஎம்மாக இருந்தாலும் கூட அது கொடுக்கக்கூடாது. அவர் வந்து ஒரு ஹிந்துத்துவம், அதாவது சொல்கிற போனால் கிறிஸ்டின், அதாவது பல்லர் இருக்காங்களே அவங்க வந்து கன்வெர்ட் ஆனது கிறிஸ்டினுக்கு, காசுக்காண்டி அப்போ மாறினவங்க. அவங்க வந்து ஹிந்துத்துவம்ல, அதாவது ஹிந்துக்கு மாற வைக்கிறதுக்காண்டி இந்த பெயரை வச்சு அவங்க இது பண்ணுறாங்க. அதாவது பட்டியல் இனத்துலேருந்து அவங்களை வெளியாக இருக்கலை, இந்த ஜாதி பேரை வச்சு அவங்க அரசியல் பண்ணிருக்காங்க. அதாவது இந்த சட்டமன்ற தொகுதியில், அதாவது எடப்பாடி பழனிசாமி அவருக்கே அமித்ஷா வந்து சென்னை வந்தப்போ தான் இந்த பிரச்சனையை சொல்கிறாங்க இது பண்ணுற. அப்புறப்போ இவங்க வந்து ராமநாதபுரத்தில் அறிவிக்கிறாங்க இது மாதிரி வேளாளர் பெயர் பிரச்சனை வந்து தேவேந்திர குல வேளாளர்ன்ற அறிவிக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இல்லை மோடி இப்போ கூட ரீசெண்டாக சென்னை வந்தாரா, சென்னை வந்திருந்தப்போ பார்த்தீங்கன்னா தேவேந்திர குல வேளாளர் எனும் பாராளுமன்றத்தில் மசோதா தாக்கல் பண்ணியிருக்காங்க, கண்டிப்பாக அரசாணம் வெளியிடப்படும் என்று சொல்லியிருக்காங்க. அது எப்படி பண்ண முடியும், எங்கள்கிட்டருந்து இவ்வளோ ஒரு 2.5 கோடி மக்கள் இருக்காங்க, 2.5 கோடி மக்கள்கிட்டருந்து என்னாச்சும் ஒன்று கேட்கணும். ரீசன் கேட்காமலே இவங்க பாட்டு சொல்லிட்டு போகிறாங்கன்னா அப்புறம் எங்களுக்கு என்ன அடையாளம், அப்புறம் நாங்கள் வந்து செய்வோம் மதம் மாறுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் போவோம். அது வந்து இவங்க வந்து கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கணும். அது வந்து நடவடிக்கை எடுக்கலைன்னா நல்லா இருக்காது. அவ்வளோ என்ன பிரச்சனைனா, எங்களுக்கு வந்து மடத்திடம்னு இருக்குது, மடத்து இடம் ஆதீனம்னு சொல்லுவாங்க, திருவாரூர்துறை அது மாதிரி கொங்கு நாட்டில் அது மாதிரி சொல்லுவாங்க, எங்கள் பட்டோட பகுதியில் அது மாதிரி இருக்குது. அந்த மடத்து இடத்த வந்து இவங்க பிடுங்கன்னு நினைப்பாங்க ஃபஸ்ட்டு பல்லரணம், அப்புறமா எங்கள் ஜாதி பெண்களை வந்து கல்யாணம் பண்ண நினைப்பாங்க 2, அப்புறமா வந்து நாங்கள் தான் வேளாளர் நீங்கள்லாம் வந்தேரி என்று எங்களை சொல்லுவாங்க. அதான் உண்மை, வேறு எதுவும் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அது வந்து மோடி வந்து அவங்க ஒரு சுயலாபத்திற்காக, அரசியல் சுயலாபத்திற்காக இது மாதிரி அறிவிக்கிறாங்க, அரசியல் சுயலாபத்திற்காக அவர் அறிவிக்கிறாரு. அதுக்கு வந்து எடப்பாடி பழனிசாமியும் ஓபிஎஸ் பன்னீர்செல்வமும் அவங்களும் வந்து ஆதரிக்கிறாங்க. இது என்ன பிரச்சனைனா, இது வந்து பெரிய பிரச்சனைங்க. இது வந்து ஒருத்தவங்களுக்கு கொடுக்குறாங்கன்னா எங்கள் ஜாதி பேர் எடுத்து கொடுக்கணும்னா இன்னொருத்தன் வருவான், இன்னொருத்தன் வந்து கேட்பான் எங்களுக்கு இந்த ஜாதி பேர் வேணும், இன்னொருத்தன் வந்தானா அவனுக்கு கொடுக்க முடியுமா என்ன, நீங்களே யோசிச்சு பாருங்கள். எத்தனை பேருக்கு தான் நாங்கள் கொடுத்துட்டு இருக்க முடியும், எங்களோட அடையாளம் அது, எப்படி நாங்கள் கொடுக்க முடியும், நீங்களே யோசிச்சு பாருங்கள். கலப்பினம் வந்து உண்டாகும் கண்டிப்பாக. வேளாளருங்கிறது வந்து அவங்கவுங்க தொழில், ஒவ்வொரு ஜாதியின் பேர் எடுத்தாலே அவங்கவுங்க தொழில். அப்போ வந்து வேளாண்மை நாங்கள் செஞ்சதுனால வேளாளர்னு என்று பெயர் எடுத்தாங்க. இப்போ வந்து எல்லாருமே வேளாண்மை செஞ்சதுனால வேளாளர் தொழில் பண்ண முடியாது, அவங்கவுங்க எல்லாருமே தொழில் வேறு வேறு விசேஷத்தில் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதனால் அவங்க ஜாதி பேர் அவங்களுக்கு கொடுத்துட முடியுமா? இதே வந்து அரசாங்கம் வந்து அவங்க தேவர் சமுதாயம் பேர் வந்து ஜான் பாண்டி வந்து கேட்டாங்க 90 வந்து கேட்டப்போ அந்த பேரை வந்து அவங்க வழங்க சொல்லலை. இப்போ வந்து எங்கள் வேளாளர் பேர் யாருமே எழுச்சியாக இல்லாதனால இப்போ வந்து கேட்குறாங்கன்னா அது வந்து கொடுத்துட முடியுமா? வரலாறில் வந்து கள்ளர் மறவர் கணத்ததோர் அகமுடையர் மெல்ல மெல்ல வந்து வெள்ளாளரானார் என்ற ஒரு வரலாறு இருக்குது.
அது கிராமப்புறத்தினுடைய சொல்லாடை. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சில விஷயங்களெல்லாம் இருக்குது. இப்போ ஒட்டுமொத்த சமூகமும், அதாவது ஏதாவது சத்திரிய வம்சம், அதாவது வேதங்கள் நான்கா பிரிக்கப்பட்டது, வர்ணாசிரமங்கள் நான்கா பிரிக்கப்பட்டது, ஜாதி அமைப்புகள் நான்கா பிரிக்கப்பட்டது, இது மாதிரி ஒன்று ஒன்றும் பல மாதிரி பிரிக்கப்பட்ட சூழ்நிலையில் கூட இப்போ இருக்கிற சூழ்நிலைகள் வந்து வர்ணாசிரமத்தின் அடிப்படையில் கூட தவறாகவே இருக்கு. அதாவது பிராமண சத்திரியன் வைசியன் சூத்திரன் இந்த சூழ்நிலைகள்லாம் மாறி இப்போ யாருக்கு பலம் கூட்டுறதுக்காண்டி இந்த வேலைகளை இந்த மத்திய மாநில அரசுகள் செய்யுதுங்கிறது தெரியணும். உங்களுக்கு சில உண்மைகளை நான் வந்து வெளிப்படையாக சொல்லணும். ஓகே, அந்த உண்மைகளோட நோக்கம் நீங்கள் என்னன்னாக்க, இப்போ பாருங்களேன், வகுப்புகள் பிரிக்கப்பட்டதில்ல, இப்போ தாசில்தார் இருக்கார், தாசில்தாருக்கு அடுத்து ஆர்ஐ, ஆர்ஐக்கு அடுத்து விஏஓ, விஏஓக்கு அடுத்து தலையாரி. இப்போ நீ தலையாரியெல்லாம் ஆர்ஐ ஆகிட்டா ஆர்ஐயை என்ன வாக்க போகிற? மத்திய மாநில அரசுகளுக்கான கேள்வி இதுதான். நீ இப்போ ஓ இஷ்டத்துக்கு நீ எல்லா முடிவுகளையும் எடுத்தீங்கன்னா, மக்களை கன்சல்ட் பண்ணியா, ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தினியா, உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் பாட்டு பண்ணீங்கன்னா என்ன கணக்கு அப்படிங்கிறதா எங்களோட கேள்வியாக இருக்குது. வெள்ளாள வேளாள உள்ள சொந்தங்களுக்கான கேள்வி இதுதான். இதை வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது மாதிரி பண்ணுங்க, அவ்வளோதான். இல்லை இல்லை, விஷயம் நான் சொல்ல வர்றது புரியுதா இல்லையா? பேர் மாற்றத்தில் ஏன் பேர், ஏன் பாட்டம் முப்பாட்டம் பேரை நீ கேட்குறிய, உனக்கு இன்சில ஏன் இன்சில நீ வைக்கணும்னு நினைக்கிற, உனக்கு வெக்கம் சூடு தோறனை இருக்கா இல்லையா? நான் கேட்குற உங்களுக்கு புரியுதா இல்லையா? ஏன் முப்பாட்டம் பாரு, ஏன் பேரை நீ ஏண்டா கேட்குற? உனக்கு என்ன அருகதை இருக்குது? என்ன உனக்கு என்ன அருகதை இருக்குது? நீ ஏன் பாட்டம் பேரை நீ யூஸ் பண்ணுறதுக்கு உனக்கு என்ன அருகதை இருக்குது? இதுதான் என்னோடய கேள்வி. நீ வந்து வெள்ளாள வேளாளர் சமுதாயத்தோட பட்டத்தை நீ கேட்குறிய, உனக்கு நீ கூட உனக்கு உன் அப்போ ஆயில்லை, உன் அப்பா ஆகி பேரை போட்டுக்கோ, மல்லன்னு போட்டுக்கோ, பல்லன்னு போட்டுக்கோ, பறையனு போட்டுக்கோ, அதில் எனக்கு ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை. நீ வேளாளர் வெள்ளாளர் சொந்தத்தை நீ ஏன் கையில் எடுக்கிற? எங்களோட பட்டத்தை நீ ஏன் எடுக்க போகிற? உங்களுக்கு நீங்கள் என்ன நீங்கள் நினைக்கிறது இருக்க உண்மைகளை பகிரங்கமாக சொல்லியாச்சு. இதுதான் உண்மை.